தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீயே மூளையாகும் மூங்கில் தேகம் உன் துணையே அதனோசை சென்றும் மறக்காதனா வெறும் வார்த்தை அல்ல வாழ்க்கைதானே உயிரோடு சேர்ந்த பெயராய் எண்ணிக்கொண்டு முன்னே சென்று கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டு கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என் ஐடி கலெக்ஷன் தான். என் ஐடி கலெக்ஷன் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். லெவல் 71, லைக்கு 9000 தொட போகுது. இது வந்து 10th அலைட்லேருந்து கண்டினியூஸாக அலைட் போட்டது கைஸ். இது வந்து ஸ்குவாடில் கில்லு அதிகமாக. வாங்க அப்புறம் வால்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். வால்ட்டுக்குள்ளே இது வந்து ஓல்டு டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன். டைமண்ட் ராயலில் மேஜிக் கியூபோ. இது வந்து டாப் கேமரு. இது வந்து ஒரு மண்டை. இது வந்து ஒரு ஈவெண்ட் லுட்டது கேஷ் இந்த இது. அப்புறம் இது வந்து மிஸ்ட்ரி ஷாப்பு. இது வந்து ஓசி லுட்டு எலைட் பாஸு. அப்புறம் இது வந்து பைரைட் எலைட்டு. அப்புறம் இது வந்து டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். இப்போ மேஜிக் லுட்ருக்கான். இது வந்து எலைட் பாஸ். இதுவும் எலைட் பாஸ் எலைட் பாஸ் பாம் ஸ்குவாட் எலைட். இது இப்போ ரீசெண்டாக அந்த எலைட்டு. இது வந்து ஓசி லுட்டதுன்னு நினைக்கிறேன். ஓசி லுட்டு தான். ஆமாம், இது ஓசி லுட்டை தான். இது வந்து டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு. இது எதில் வந்ததுன்னு தெரில. இது எலைட் பாஸ். இது ஓசி லுட்டது. இது வந்து மிஸ்ட்ரி ஷாப்பாக இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்டாங்க. ஆனால் ஈவெண்ட்டில் தான் விட்டாங்க. இது தெரில நமக்கு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லெவலப் பாஸ் இதான். எல்லாமே இந்த எலைட் பாஸ் இதில் தான் போட்டாங்க. இந்த எலைட் பாஸ் தான் இந்த லெவலப் பாஸில் போட்டாங்க. அப்புறம் இது வந்து எலைட் பாஸு. இது வந்து டைமண்ட் ராயலு. இது வந்து இப்போ இருக்க எலைட் பாஸோட ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது வந்து டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு. சாரி கைஸ், கொஞ்சம் டச்சு ப்ராப்ளம் எனக்கு. ஐயா என்னாச்சு? இது வந்து பழைய இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு. இதுவும் பழைய இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு. இது பழைய இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு. இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு பழசு. இது வந்து ரீசெண்டாக வந்து இன்குபேட்டர் தான். இது வந்து எதில் வந்ததுன்னு தெரில. இது ஈவெண்ட்டை தான் வந்துச்சானா எனக்கு தெரியும். இது வந்து இப்போ இருக்க கரண்டில் இருக்க இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு. இது போன இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு. அவ்வளோதாங்க. சைடில் பார்க்குறக்கு வேறு எந்த இதில் முடிஞ்சிச்சு. இது வந்து பழைய காலத்து ஜோக்கரு. அதெல்லாம் பார்த்தாச்சு. இது வந்து ஹீரோய்க்கு மண்டை. இது வந்து இது. அப்புறம் இது வந்து இன்னொன்று. இது மேஜிக் கியூப் ட்ரெஸ்ஸு. ஆட்டுத்தலை. ஆட்டுத்தலை தான். ஆட்டுத்தலை பார்த்துக்கோங்க. ஆட்டோட எலைட் பாஸ். இது வந்து இது ஆட்டோட எலைட் பாஸ் தான். ஐயோ, ஆட்டோட எலைட் பாஸ் சொல்கிற மாதிரி. இது ஒரு எலைட் பாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இது ரேம்பேஜ் ஈவெண்ட் லூட்டுறது. ரேம்பேஜ் எலைட் பாஸு. இது வந்து ரேம்பேஜோட தான். இதுவும் ரேம்பேஜோட தான். இது என்னது? இது வந்து எதுக்கோ விட்டானே கோட் ட்ரெஸ்ஸோன்னு விட்டான். இது வந்து எலைட் பாஸு. இது வந்து ஒரு ஈவெண்ட்டு. ஐயோ, டச்சு வேறு சரியான ப்ராப்ளமாக இருக்குது ஐஸ் எனக்கு. இது வந்து எலைட் பாஸு. இது வந்து டைமண்ட் ட்ரையல் காஸ்ட்யூம் சொன்னேன். இது வந்து இன்குபேட்ரு. இது வந்து குரங்கு காஸ்ட்யூம். குரங்கு காஸ்ட்யூம் எப்படி இருக்குது ஐஸ்? அப்புறம் தான் வேறு என்ன இதில் இது இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கார்ஃபு அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க எல்லாம். அப்புறம் சட்டையில் காமிச்சது மொக்கையாக தான் இருக்குது. இது வந்து மணி ஈஸ்டிவெண்டு. இது வந்து ஒயிட்டி ஒயிட்டீகிளு. இது வந்து ஜோக்கர் மாதிரி எதுவும் தெரில. இது வந்து இது ப்ளூ ஃபினிக்ஸு. இது ரிப்பேரு. இது வந்து தான் சரியான் இருக்குல்ல. இது வந்து யானைக்குட்டி. அப்புறம் இது வந்து ஆஸ்ட்ரோநட்டு. இது வந்து இது இதுக்கோ ஒட்டுனது. இதில் தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க. மேஜிக் கியூப் இருக்குது. ப்ளூ பிரிண்ட் ஒன்று எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் கடைசி இது மட்டும்தான் வாங்கியிருக்கு. நான் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கலெக்ஷன் போயிடலாம். இல்லைங்க, பெட் கலெக்ஷன் பார்த்துடலாம். பெட்டில் எது என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த போரிங் பெட்டு மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து கன் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த இதை பாருங்கள், வெறித்தனமாக இருக்குல்ல இது ரெண்டும். அப்புறம் இங்கே பாருங்கள், இது எர்த்எம்பி 40 எர்த்து. ஐயா, மறந்து போச்சு ஸ்கோர்லாம். அது யாருக்கு தெரியும் எர்த்எம்பி எர்த்து M4A1 தான். இதெல்லாம் பழைய காலத்து இது கேஸ். ஈவெண்ட் விட்டது. இதெல்லாம் இப்போலாம் சாமி அடிச்சுக்கிறானுங்க வாங்குறக்கு.
ட்ராகனிக்கே பர்மனெண்ட் காய்ஸ், இது ஸ்குப்பியட் ஸ்கார் பர்மனெண்ட்டு, அப்புறம் ஃபமாஸ்க்கு இது லெஜெண்ட்ரி இருக்குது, இது லெஜெண்ட்ரி, அப்புறம் எக்ஸமேட்டுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, M60க்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான். A94க்கெல்லாம் ரூம் மேட்ச்க்கெலாம் கொண்டு போனோம்னா வெறித்தனமும் அடிக்கும். இது இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இது எடுத்தாச்சு. இது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் டபுள் அக்யூரேசி, டபுள் டேமேஜு. MP40 மெக்கானிக்கல் இருக்குது, போக்கர் இருக்குது, ஐயா போக்கர் இருக்குது, அப்புறம் இது இருக்குது, கார்னிவல் MP40. MP P90க்கு டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது. ஃபயர் M10, இன்குபேட்டர் M10, விண்டர்லேண்ட் M10, அப்புறம் எர்த் M10, அப்புறம் வெஸ்ட்லேண்ட் M10, டபுள் ரேட்டாக சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் M10, அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் M10, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்பேஸ்க்கு, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது டபுள் புல்லட்டுக்கு இது இருக்குது, ஸ்னைப்பருக்கு, ஸ்னைப்பருக்கு டபுள் டேமேஜு. மீடுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கா இதெல்லாம். அப்புறம் ஃபிஸ்ட்டுக்கு ஸ்கின் இருக்குது, நம்மளுக்கு பார்த்துக்கோங்க, ஃபிஸ்ட்டுக்கு ஸ்கின் இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், இந்த கிரானைட்லாம், கிரானைட்லாம் மொக்கையாக தான் இருக்கும். க்ளோவால் பாருங்கள், இந்த க்ளோவாலு ஃப்ரீ ஆர்டர் க்ளோவால் கீப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. அப்புறம் கிராஸ் போக்கே ஸ்கின் வச்சுருக்கேன் காய்ஸ், பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரேரு. அப்புறம் கலெக்ஷன் போகலாம், ஹே அமௌண்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மம்மி டான்ஸ் அமௌண்ட்லாம் இருக்குது காய்ஸ், இதில் சேர் அமௌண்ட், த்ரோன் அமௌண்ட்டு, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பழைய காலத்து அமௌண்ட்டு இது. அப்புறம் இதெல்லாம் யார்ட்டையுமே இருக்காது, சாரி கேஸ். இது வந்து டிஜே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் எலைட் பாஸு, எலைட் பாஸு, இது அந்த டாப் அப் இன்ட்ருட்டது. வெவிக்கல்ல கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்கே வச்சுக்கலாம், காரோட ஸ்கின்லாம் நல்லாயிருக்கு. இந்த கார் ஸ்கின்னு லெஜெண்ட்ரியாக தான் காமிச்சிருக்கானுங்க, பார்த்தா உள்ள போய் பார்த்தா லெஜெண்ட்ரியே இல்லை, அதான் ஒரு கடுப்பான செயல். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பழைய காலத்து பேக் ஆயிடுச்சு. இது ஆட்டு அந்த இது, இது எஸ்கே சரி பாஸ் பேகு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, எத்தனை பேக் வச்சுருக்கேன்ட்டு. நம்மளுக்கு பிடிச்ச பேக்னால் இதுதான். லூட் பாக்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க கைஸ். ஸ்டர்ஃப் போலில் பாருங்க, என்ன அந்த ஸ்கேட்டிங் போலில் நம்மளுக்கு வாயில் வரதானே, இதை வச்சுக்க வேண்டிதான் கைஸ், அவ்வளோதான், பாய் பாய். நாளைக்கு ஒரு இன்னைக்கு எடுத்தோம்னா நாளைக்கு வந்துடும் இந்த வீடியோ, இல்லை நைட்டே வந்து. பாய் கைஸ், பாய் பாய், சி டாட்டா.